ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப வெரைட்டியான பன்னீர் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. சப்பாத்திக்கு நானுக்கு இது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு பன்னீர் கிரேவின்னு கூட சொல்லலாம். என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பன்னீர் கிரேவி. நம்ம வந்து பன்னீர்லேயே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் ரொம்ப ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பு வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது வந்து நமக்கு இந்த கிரேவிக்கான திக்னஸ் கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான பேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நான் ஊற வச்ச முந்திரி பருப்போட கசகசாவையும் முந்திரியும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபைனான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் தக்காளி பழம் வந்து 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி பியூரி மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 கப் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபேஜ் இந்த மாதிரி நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் பால் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து 4 பச்சை மிளகாயை கிராஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகாயோட காரம் தெரியணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து வந்து பன்னீர் பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு அட்சன் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சாஃப்டான பன்னீர் மில்கி மிஸ்ட்டை விட, அதனால் நான் வந்து இதை வந்து மறுபடியும் ஒரு தடவை ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதில்லை, டைரெக்டாக நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம தாளிப்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வாணலி வச்சுக்கோங்க, வாணலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு இன்றைக்கி நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து அதோட நிறம் மாறுற வரைக்கும் நல்லா அதோட கண்ணாடி பதம் வரணும்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப திக்கான ஒரு கிரேவி இது, நமக்கு வந்து சப்பாத்திக்கும் நானுக்கும் ரொம்ப ரொம்ப ஆப்டாகவே இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதும் அதோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கிறேன். நான் பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட் எல்லாமே சேர்த்து 1 கப் அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அதிக காய்கறிகள் இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 400 கிராம் பண்ணியிருக்கு, 100 கிராம்ஸ் வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து காய்கறிகளை அதோடு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு நீங்கள் வந்து நான் பச்சை மிளகாயோட காரமே உங்களுக்கு போதும்னு நினச்சா அதோட விட்டுறலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சமாக வந்து நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். அதிக காரம் இல்லாமல் நமக்கு இந்த பச்சை மிளகாயோட காரத்தோட ரொம்ப ரொம்ப மைல்டாகவும் க்ரீமியாகவும் சூப்பராக இருக்கும். இது எல்லா மசாலா தூள் வகைகளையும் சேர்த்ததுக்கப்புறம் அதில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துடலாம். தக்காளி விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ தக்காளி விழுதோடு சேர்த்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தக்காளி போட்டிருக்கிற மசாலா தூள் வகைகள் எல்லாமே அதோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி கசகசா விழுது அதை நம்ம சேர்த்துடலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவி வந்து அதிக திக்னஸ்ஸாக நமக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி திக்காகிடும். நம்ம இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்த எல்லா விழுதுகளையும் சேர்த்து நான் வந்து 1 கொதி விட்டாச்சு. கொதி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது நான் திக்காக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நமக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ பன்னீரும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. நீங்கள் இப்படியே கெட்டியாக மசாலா மாதிரி நீங்கள் கொடுக்க விருப்பப்பட்டாலும் இதே மாதிரியும் கொடுக்கலாம். இல்லை செமி கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அதை நம்ம வந்து ஜஸ்ட் வந்து 1 கொதி வர அளவுக்கு நமக்கு கொதிக்க விட்டோம்னா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு திக்னஸ் கிடைச்சிரும். ஃபைனலாக நான் வந்து ஃப்ளேவருக்காக கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய்ப்பால் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க.
தேங்காய் பால் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கசகசா, முந்திரி விழுது, அதுக்கப்புறம் தேங்காய் பால், அப்புறம் தக்காளி பியூரி, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து திக்னஸ்க்கான எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஃபைனலாக வந்து நான் கார்னிஷிங்காக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சளவுக்கு எப்போவுமே வந்து பன்னீர் ரெசிபி செய்யும்போது நீங்கள் அதோடய டேஸ்ட் நல்லா கிடைக்கணும் அப்படின்போது நம்ம ஃபைனலாக கசூரி மெத்தி சேர்த்துப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு பிஞ்சளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டேன். சுகர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களோட விருப்பம். சுகர் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. நம்ம சுகர் சேர்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லைட்டான இனிப்பு காரம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுவை வந்து கூடுதலாக கிடைக்கும். அதனால் சுகர் வந்து ஆப்ஷன் தான், உங்களோட விருப்பம் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான வெஜ் பன்னீர் மசாலா நம்ம வீட்லேயே எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முதல் தடவை என்னோடய வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.